வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸ்லைஸினா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் எலமெண்ட்டை எடுக்கிறது, ஏதோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்டை வந்து அங்கேருந்து நம்ம காப்பி பண்ணி எடுக்கிறது தான் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி டேட்டாவை வந்து அதிலேருந்து எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்ன பண்ணால் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ABCDE அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் இதை நம்ம எடுக்க முடியும், ஏன்னா ஆர்டர்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஜீரோத் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு, அதாவது பர்டிகுலர் இண்டெக்ஸு, அதாவது நீ 0, 1, 2, 3 வரைக்கும் சொல்லிக்கலாம், ஆனால் இதை என்ன பண்ணக்கூடாது, இல்லாத இண்டெக்ஸை நம்ம சொல்லக்கூடாது, அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஸோ ஜீரோ அப்படிங்கிறது கொடுக்குறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 3.py அப்படின்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ பழைய இதை கிளியர் பண்ணிடுறேன். நவ் பைத்தான் 3.py கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஏ அப்படின்னு சொல்லி காமிக்கும். சப்போஸ் அதில் இல்லாத ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இல்லாத இண்டெக்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். என்ன சொல்லணும், லிஸ்ட்டு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ அதான் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். ஸோ இது வந்து 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சரி, இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த ABCD அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து இந்த இதோட இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகும் எண்ட் ஆகும் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த ABCD அப்படிங்கிறத வேணால் இங்கே ஒரு தடவை காப்பி பண்ணி எழுதுகிறேன். ஸோ இதோட பொசிஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இதோட பொசிஷன் மேலே வந்து 0 ஸ்டார்ட் ஆகும், இவர் வந்து 0 ஸ்டார்ட் ஆவாங்க. ஸோ பிங்கிறவங்க வந்து 1 இருக்கும், சிங்கிறவங்க 2, டிங்கிறவங்க வந்து 3, அப்புறம் ஈங்கிறவங்க வந்து 4 அப்படின்னு இருப்பாங்க. இதுவே ரிவர்ஸில் வந்து பார்த்தோம்னா, ஸோ இங்கே -1, -2, -3, -4, -5 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஏ அப்படிங்கிறவங்க -5 இருப்பாங்க, பிங்கிறவங்க வந்து -4 இருப்பாங்க, அதே மாதிரி சிங்கிறவங்க வந்து -3 இருப்பாங்க, அப்புறம் டீங்கிறவங்க வந்து -2 இருப்பாங்க, அண்டு ஈங்கிறவங்க -1 இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருப்பாங்க இந்த டேட்டா. ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா ஃபார்வர்டு ரிவர்ஸ் ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எனக்கு 0 அதாவது ஏல ஏபிசி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, அது எது வரைக்கும் வரணும், சி வரைக்கும் வரணும், அதோட பொசிஷன் 2, அப்போ நீங்கள் வந்து 3 வரைக்கும் கொடுக்கணும். அப்படி நீங்கள் 3 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா 0 வரைக்கும் உள்ள இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தோன்னா ஏபிசி அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, எனக்கு வந்து பிலேருந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப், எனக்கு வந்து பியில் ஸ்டார்ட் ஆகணும், அதாவது பினா ஃபஸ்ட்டு பொசிஷன், அதுலேருந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே வேணும்னா இந்த மாதிரி 1, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ நமக்கு வந்து என்னாகும், பியிலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே, அதாவது எனக்கு வந்து டீக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, ஸோ இதில் வந்து 0 to 3 கொடுத்தோம்னா நமக்கு வந்து 0 to 3 முன்னாடி வரைக்கும் இருக்கும். இப்போ 1 to 2, 1 to 3 வரைக்கும் வேணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து வேணால் வரலாம், ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ இப்போ வந்து 1 to 3 அது மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் 1 ஸ்டார்ட் ஆகணும், 4 முன்னாடி வரைக்கும். ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா வந்து 1 to 3 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணோன்னா 1, 2, 3 அந்த எலமெண்ட் மட்டும் கிடைக்கும், அதாவது BCD மட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 1 அப்புறம் இருக்கக்கூடிய எல்லாமே, இப்போ வந்து 4 முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக அதாவது 0 சேர்த்து அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப், அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கோலன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு 4 அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. அப்படின்னா இப்போ இதோட மீனிங் என்னன்னா 4 முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே. ஸோ இப்போ வந்து கம்பேர் பண்ணி ரன் பண்ணோன்னா, ஸோ வந்து 4 முன்னாடி இருக்க, அதாவது ஈக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே வரும், ABCD அப்படிங்கிறது மட்டும் வரும். சரி, ஓகே, இதே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ லிஸ்ட் ஆஃப் -1 அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டு வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா, ரிவர்ஸ் பண்ணி நமக்கு காமிக்கும், அதாவது ABCDEன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் பண்ணி நமக்கு காமிக்கும். ஓகே, நீங்கள் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்லேருந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட்டு லிஸ்ட் ஆஃப் -1 அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா என்னாகும், -1 அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸை நமக்கு வந்து எடுத்து காமிக்கும், அதாவது இ அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சரி, இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் வரணும், -4 to -3 வரைக்கும் வரணும், -4, -3, -2 வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், -4 ஸ்டார்ட் ஆகணும். ஸோ -2 வரைக்கும் வேணும் அப்படின்னா -1 அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கொடுத்துட வேண்டியதான். இப்போ கொடுத்துட்டிங்கன்னா வந்து -4, -3, -2 BCD அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா BCD அப்படிங்கிறது கிடைக்கும். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்லைசிங் மெத்தட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பர்டிகுலர் டேட்டா வந்து இந்த இண்டெக்ஸ் சொல்லி இந்த ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸில் இருக்கிறவங்க வேணும், ரிவர்ஸ் டைரக்ஷனில் சர்ச் பண்ணி டேட்டா வேணும், அதே ஃபார்வர்ட் டைரக்ஷனில் சர்ச் பண்ணி டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம வந்து லிஸ்ட் ஸ்லைஸ் அப்படிங்கிற மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே.